நமக்கு இன்னைக்கு செய்தியினுடைய சாராம்சம், செய்தியினுடைய சாராம்சம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த தேவன் செய்த காரியங்களை பற்றினே பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியும் ஈசாக்கினுடைய சந்ததியும் யாக்கோபுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவராகிய தேவன் செய்த ஒரு நல்ல காரியம், அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அந்த ஜனங்களுக்காக எப்பேற்பட்ட இடத்தை ஆயத்தப்படுத்தினார், அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கர்த்தராகிய தேவன் என்னத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இது ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். ஆமென். எப்படி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியல. ஒரு வசனம், நம்ம ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஆதியாகம 41:16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். ஆமா, பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார் என்றார். இன்று ஆண்டவராக தருகிற ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு அருள் வார்த்தையும் கர்த்தர் அருளி செய்கிற எச்சரிப்பின் சத்தம் மனம் உணர்வடைந்தால், பாவம் மன்னிப்பு உண்டு, உணர்வடையாவிட்டால் நிச்சயமா தண்டனை உண்டு. ஹாலேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் வானத்திலிருந்து அவர் பறைசாற்றுகிற ஒவ்வொரு செய்தியும் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலின் தேவனுமாகிய ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய பிதா அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். 41வது அதிகாரத்தை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். ஆதியாகமும் 15:10-14 ஆபிரகாமிடம் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை ஆண்டவராக தேவன் ஆபிரகாமிடம் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், இந்த வருகிற வருஷத்தில நீ ஒரு பிள்ளைய அரவணைச்சிட்டு இருப்ப என்று சொல்றா. ஓகே என்று சொல்றா. அதுக்கு சம்பாஷணைகள் எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே அதுக்காக ஒரு பலி போடு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமிட்ட சொன்னார். உள்ளாட்டுக்கடா எப்படி, அதுக்கு முன்ன முந்தின வசனத்தை வாசி. அதற்கு அவர் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறாக்குஞ்சி 5 உயிரை கொண்டு வர செய்து பலியிட சொல்லுகிறார். ஆபிரகாம் பெரிய பலியாகிய இந்த 3 ஆடையும் வெட்டி பலி போட்டான். இந்த சின்ன பலியாகிய இந்த புறாக்குஞ்சையும் புறாயும் என்ன செய்யல, பலி போடல. ஹாலேலூயா. புறாக்குஞ்சையும் புறாயும் என்ன செய்யல, பலி போடல. ஏன்னா அவனுக்கு ஒரு நிசாரமாச்சு. பெரிய பலியெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம், பெரிய ஆராதனையில செய்கிறோம், சின்ன ஆராதனையும் தானே, இந்த சின்ன ஆராதனை தானே என்று ஒதுக்கி தள்ளிவிட்டான். இந்த 3ஐயும் வெட்டி பலி போட்டான். இந்த புறாயையும் புறாக்குஞ்சையும் பலியிடாம விட்டான். இந்த பறவைகள் அந்த பலியிட்டதுக்கு முன்னால வந்து இறங்குச்சு. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் சொன்ன பிரகாரம், ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம், ஆண்டவருடைய கட்டளை பிரகாரம் ஒருவன் ஆராதனை செய்தால் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பார். இல்லை ஆபிரகாமா இருந்தாலும் சரி, உங்க முன்ன நிக்க பீட்டரா இருந்தாலும் சரி, இல்லை நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதை அங்கீகரிக்க மாட்டார். ஒரு காமின் சொல்லலாமே. அப்படி அங்கீகரிக்காத நிமித்தம் வாசி தத்வசனம்.
பத்து அவன் அவைகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். ஒன்று எதிராக வைத்து பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. கர்த்தர் சொன்னது இந்த அஞ்சையும் கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி போடுன்னு சொன்னார். அவன் மூணனத்தை துண்டிச்சான், ரெண்டனத்தை துண்டிக்காம விட்டு விட்டான். இதனால் வந்த உபத்திரவம், ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வசனத்தின்படி, ஆண்டவருடைய கிருபையின்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி நாம் ஆராதனை செலுத்தாமல் இருந்தால், அது ஆபிரகாமா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எந்த தீக்க தரிசியா இருந்தாலும் சரி, எந்த அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, எந்த பெரிய மேப்பனா இருந்தாலும் சரிதான், உபத்திரவம் உண்டு. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஹல்லேலூயா. காரிருளும் இருளும் அவனுக்கு வந்தது. அவன் நித்திரையா தூங்கினான். வெளிச்சம் இல்லாம இருந்தா, வெளித்திருக்காம இருந்தா தூக்கம் வரும், காரூரில் வரும். குடும்பத்தில் அல்ல, குடும்பத்தில் மட்டுமல்ல, சரீரத்தில் மட்டுமல்ல, தொழிலில் மட்டுமில்ல, வேலையில் மட்டுமல்ல, சபையில் மட்டுமில்ல, எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை இல்லையோ, கர்த்தருடைய கட்டளைக்கு கற்பனையின்படி ஆராதனை இல்லையோ, அந்த இடத்துல கார் இருள் உண்டாகும். கார் இருள் என்றால் பிசாசு உண்டாகுவா? அந்த பிசாசு அயர்ந்த நித்திரையை தருவானாம். அயர்ந்த நித்திரை வாசி. ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு சாபம் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததிக்கு சாபம் வர வேண்டுமானால், உன் சந்ததிகள் நாசமடைஞ்சு போக வேண்டுமானால், உன்னுடைய சந்ததிகள் இருப்பொருளாய் போக வேண்டுமானால், தேசத்து கிறிஸ்தவர்கள், பெந்தெகோஸ்து கிறிஸ்தவர்களுடைய சந்ததிகள் நாசமடைஞ்சு போக வேண்டுமானால், ஆராதனையை கர்த்தருக்கு பிரியமால் செய்யாத விடுங்கள். சந்ததி அப்ப ஆயிரம் 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 பதினாயிரம் பேருக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆயிரம் ஆயிரம் பதினாயிரம் பேருக்கு சுகமாண்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆபிரகாம் விசுவாச தந்தை என்று பேர் சொல்லி அழைப்பதற்கு காரணம் என்ன? என்ன பிரயோஜனம்? சந்ததிகள் 400 வருஷம் வாசி. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுக்கு உடையதல்லாத அந்நிய தேசத்திலே, அந்நிய மார்க்கத்திலே, அந்நிய அதாவது விக்கிரக ஆராதனைக்குள்ளே, அந்நிய தேசங்களிலே, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திலே, அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள், ஆண்டவரை சேவிக்க மாட்டார்கள், ஆண்டவரை விட்டு விடுவார்கள் என்று கொடுத்த சாபம் நிறைவேறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் அதே ஆபிரகாமுக்கு இன்னொரு வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரத்தை போல, பூமியின் மணலில் போல பெருக வைப்பே, பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். வாக்குமாறாத தேவன் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தந்திருக்கலாம், ஆண்டவர் உன்னை செழிப்படைய செய்வேன் என்று வாக்கு தந்திருக்கலாம், ஆண்டவர் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு தந்திருக்கலாம், ஆண்டவர் உன்னை செழிப்படைய செய்வேன் என்று வாக்கு தந்திருக்கலாம். இந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். இடையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்கைகள், கர்த்தருடைய ஆராதனை புறக்கணிப்பு, அத்தருடைய ஜபத்தை புறக்கணிப்பு, ஆண்டவரை நிர்விசாரமாய் நினைத்தால் காரிருள் வந்து தீரும். அது ஆண்டவர் கொடுக்கிறதல்ல, பிசாசு வந்து சேர்ந்தது நிமித்தம், ஆண்டவருக்கு ஆராதனையை மகிமையாக செலுத்தாதது நிமித்தம், ஆண்டவருடைய உன்னதமான மகத்துவத்தை செய்யாதது நிமித்தம் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்பு. சாபம் 400 வருஷம் கொடுத்தார்.
தங்களை அறியாத தேசத்துல அவர்களை சேவிப்பார், ஆண்டவரை சேவிப்பார் என்று சொல்லல. இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற, என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய ஆராதனை எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது, அதிகால ஜபம் எப்படி இருக்கிறது, குடும்ப ஜபம் எப்படி இருக்கிறது, பைபிள் வாசிப்பு எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஆராதனை ஆவிக்குரிய ஆராதனை தானா, ஆவியினாலும் ஜபத்தினாலும் கருத்தோடும் ஜபத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா, இல்ல வீட்டுல தூங்கி ஏதோ ஒரு பொருளுக்காக, ஏதோ ஒரு பொண்ணுக்காக, ஏதோ ஒரு பூமிக்காக, ஏதோ ஒரு தொழிலுக்காக, ஏதோ ஒரு ஆஸ்திக்காக நீங்கள் ஆராதனை வீட்டில் செய்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய சந்ததிகள் நாசமடைஞ்சு போகாதபடிக்கு, உங்களுடைய சந்ததிகள் அக்கிரமத்தில் விழுந்து போகாதபடிக்கு, உங்களுடைய சந்ததிகள் நிர்மசாரமாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அந்த சந்ததிக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அறியாத தேசத்தில் போய் அறியாதவர்களை சேமிப்பார்கள், ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல தேசத்தை அவர் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம், வாசிங்கள். இப்ப புரிஞ்சிருக்கணும், ஆண்டவருடைய ஆராதனை ஒழுங்கில்லாதது நிமித்தம், ஆண்டவருடைய ஜெபம் ஒழுங்கில்லாதது நிமித்தம், ஆவியோடும் கருத்தோடும் ஜெபத்தோடும் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்த சீசனாக கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தாத நிமித்தம், ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ பயத்தோடு ஆராதனை செலுத்தாத நிமித்தம் ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருஷம். நினைச்சு பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு ஐஸ்வர்யவனா இருந்தான், எப்படியெல்லாம் இருந்தான், எப்படியெல்லாம் வாழ்ந்தான். அவனுக்கு கொடுத்த உடனே நம்பியிருப்பானா, அன்மையேசு ஒன்றும் இல்லை, மன இறக்கம் உள்ளவர் செய்ய மாட்டார், ஆனால் தந்த வாக்கு நிறைவேற்றுவார். நாம் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் நம்ம செய்த பாவத்துக்கேற்ற பிரதிபலன் நம்ம அடைஞ்சி ஆக வேண்டும். நம்ம ஆராதனை ஒழுங்கு இல்லாதது நிமித்தம், நம்முடைய ஆராதனை தேவனுக்கு பிரியம் இல்லாதது நிமித்தம், ஆண்டவருடைய பிரியத்துக்கு மாறாக நாம் செய்கிறது நிமித்தம் அதனுடைய தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, அது நடக்கும். ஆமென், ஹாலேலூயா. ஆபிரகாமை போல தெரிந்து கொண்டு விசுவாசத்தில் மெலப்பட்டிருந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை துதிக்கிற நமக்கு இந்த ஒழுங்கில்லாத ஆராதனை நோ, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை எஸ், மற்ற எந்த உடன்படிக்கை மேலும் எந்த காரியத்தின் மேலும் நம்முடைய சுயம் சாயக்கூடாது. நீதிமொழிகள் 3:4-5 வாசிக்கும் போது அதில் இருக்கும் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று இருக்கிறது. ஆமென், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவருடைய கட்டளையின்படி ஆபிரகாம் சுய புத்தியின் மேல் சாய்ந்தது நிமித்தம் அவனுடைய சந்ததி 400 வருஷம் அடிமைப்பட்டு போச்சு. அந்த அவர்கள் அறியாத தேசத்தில் போய் அறியாதவர்களை சேமித்தார்கள், தேவனை விட்டு விட்டார்கள். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இனி 41:1 வாசிக்க கேட்போம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இப்ப பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் அவருடைய சந்ததிகளுக்கு இந்த ஆபிரகாம் பலி செலுத்தினது சரியில்லாம, ஆபிரகாம் பலியிட்டது சரியில்லாம, ஆபிரகாமுடைய ஆராதனை சரியில்லாதது நிமித்தம் ஆபிரகாம் கொடுத்த வாக்கை அந்த நம்ம அப்பா காத்துக்கொள்வதற்காகவே ஒரு திட்டம் போடுகிறார். ஒரு பிளான். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் தாண்டி போச்சு, 400 வருஷம் அடிமைப்பட்டு போக வேண்டும் என்கிற சிந்தனை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தால் நம்ம மறந்து போகலாம். ஒருவேளை ஆபிரகாம் மறந்து போகலாம், ஆபிரகாம் செத்தும் போனான், ஈசாக்கும் செத்தும் போனான். இது யாக்கோவுடைய காலத்தில் நடக்கிறது. ஆபிரகாமுடைய காலத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தை அந்த எச்சரிப்பை நிறைவேற்றுகிறது யாக்கோவுடைய காலத்தில். சிந்தித்து பாருங்கள், ஆபிரகாமுடைய காலத்தில் கொடுத்த ஆசீர்வாதத்தை
இன்றும் நம்மோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்றும் நம்மோடு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆசாரியனாகவும் ராஜாக்களமாகவும் உன்னை வைப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை, அவனுடைய சந்ததிகளாகிய உனக்கும் எனக்கும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் மறக்காத தேவன். நம்ம மறந்து விடலாம், ஆபிரகாம் மறந்து இருக்கலாம், ஈசாக்கு மறந்து இருக்கலாம், யாக்கோபு மறந்து இருக்கலாம், யோசேப்பு மறந்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத உபதேசம் செய்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜெபம் செய்கிறது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகளை நடக்கிறது, கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒருவேளை நமக்கு வாக்கு தந்திருப்பார், அந்த வாக்கு தத்துவத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவார், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்முடைய ஆராதனை ஒழுங்கு சரியில்லாதத நிமித்தம், நம்முடைய ஆராதனை சரியில்லாமத்தான் நம்முடைய சந்ததிகளின் மேல குறிவைப்பார், நம்முடைய சந்ததி மேல குறிவைப்பார். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து மனம் திரும்புங்கள். நீங்க நினைக்கலாம், ஆபிரகாம் நினைச்சிருப்பான், நான் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சீமானா இருந்தேன், ஆண்டவர் என்னை இவ்வண்ணமாக ஆசீர்வதிச்சிட்டாரு. அவர் அன்னைக்கு சொன்னார், அவர் செய்ய மாட்டார், ஏனென்றால் நான் விசுவாசத்தின் தந்தை, என் பிள்ளையை பலி போட கேட்டார், நான் பலி விடுவதற்கு மோரியா மலைக்கு மேல கொண்டு போனேன், அங்கு வெட்ட போ நான் இருந்தேன், ஆனால் அதனால் ஆண்டவர் மறந்து விடுவார் என்று நினைக்கிறோம், நினைத்தான். நிச்சயமா நடக்காது. கர்த்தர் சொன்ன காரியத்தை அவர் மறக்க மாட்டார், அவர் மறக்க மாட்டார், அவர் மறக்காத தேவன். நல்ல ஞாபக புத்தி உண்டு, நம்மளை போல அல்ல. சிங்கம் கீழ்ப்படியுது, மிருகம் கீழ்ப்படியுது, ஆறு அறிவுள்ள மனுஷன் கீழ்ப்படி அல்ல. ஆறு அறிவு எதற்காக மனுஷனுக்கு கொடுத்தார்? மறப்பதற்காக அல்ல, நிர்விசாரமாக இருப்பதற்காக அல்ல, ஏதோ ஒரு ஆராதனை செய்வதற்காக அல்ல. ஆண்டவர் இன்னார் என்று அறிந்து, ஆண்டவர் இன்னார் என்று புரிந்து, ஆண்டவருடைய வழி என்னதென்று அறிந்து, கர்த்தருடைய சத்தியம் என்னதென்று அறிந்து, அவருடைய கற்பனை என்னதென்று பகுத்தறிந்து அவருக்கு துதி செலுத்தவும் ஆராதனை செலுத்துவது தான் பகுத்தறியக்கூடிய ஆறையை தந்தார். சிங்கத்துக்கு அஞ்சறிவு, ஆனால் அது சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு, சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு. சிந்தித்து பாருங்கள், பக்கத்தில் நின்ன கழுதையை கொல்லல, சாப்பிடல, இந்த பிரேதத்தையும் இந்த மாம்சத்தையும் அது தின்னல, யாருமே தொடாத வண்ணம் பாதுகாத்தது. நீ இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அஞ்சறிவுள்ள மிருகத்தை விட கேடு கெட்டவர்களாக இருக்கிறார்கள், மறந்து போய் விடுகிறார்கள், ஆராதனையில் தூங்குகிறார்கள், ஆராதனை ஒழுங்கில்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி இல்ல, ஒழுங்கில்ல, வீட்டில் ஒழுங்கில்ல, போற இடத்துல ஒழுங்கில்ல, வேலை ஸ்தலத்தில் ஒழுங்கில்ல, பேச்சில ஒழுங்கில்ல, ஒன்றுமில்லை. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தி, உனக்காக எனக்காக சரீரம் கிழிக்கப்பட்டு, ஐந்து பேரும் காயங்களோடு உழுத நிலம்போல சரீரத்தில் அவ்வளோ பாடுகள் அனுபவித்ததை கர்த்தர் மறந்து விட மாட்டார். யாருக்காக? இந்த அபாரறிவுள்ள பகுத்தறிவுள்ள மனுஷனுக்காக செய்தேன் என்பதையும் கர்த்தர் மறக்க மாட்டார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இப்போது யாக்கோவுடைய காலத்தில் யோசேப்பின் மூலமாக யோசேப்பு அதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். யாக்கோவுக்கு உள்ள பிள்ளைகளில் இவனை அவன் செல்லமாய் பார்த்தான். அந்த செல்லமாய் பார்த்தது நிமித்தம் மற்ற சகோதரர்கள் இவனை வெறுத்தார்கள், இவனை விரட்டினார்கள், விட்டு போட்டார்கள். அந்த விட்டு போட்ட பார்வோனோ அவன் இன்னொருத்தனை விட்டு போட்டான். அந்த வீட்டில் அவன் அடிமைப்பட்டிருந்தான். அவன் 17வது வயசில் பரதேசியை போல கர்த்தர் அவனை அனுப்புகிறார். ஆண்டவராகிய தேவன் எப்படி பரதேசி இந்த இடத்துல புதிய பாட்டு பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக வந்தாரோ, அதற்கு அடையாளமாக யோசேப்பை தன்னுடைய தாயை விட்டு, தகப்பனை விட்டு, சகோதரரை விட்டு, உற்றாரை விட்டு ஒரு அடிமையாக துரத்துகிறான். சிந்தித்து பாருங்கள், 30வது வயசில் அவன் திரும்பவும் ராஜ மேன்மை படுகிறான். இந்த 17 வருஷத்தில் சிறைச்சாலையில் ஒரு சில வருஷங்களை அனுபவிக்கிறான். இந்த சிறைச்சாலையில் அனுபவித்து முடித்து அப்படியே இருக்கும்போது, நடந்து கொண்டிருக்கும்போது தான் இந்த சொப்பனத்தை பார்வோன் காண்கிறான், இந்த ராஜா காண்கிறான். ராஜா காணும்போது தான் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யாரிடம் சொல்வேன், யாரிடம் கேட்பேன். அப்போ பாருங்க, அவனுக்கு நிறைய மந்திரவாதிகள் இருந்தார்கள், நிறைய குறி சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். அவனுடைய இந்து தெய்வங்கள், அந்த பார்வனுடைய இந்து தெய்வங்கள் நிறைய இருந்தது. தெய்வத்துக்கெல்லாம் பூசை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் அது கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர ஒருவனும் வெளிப்படுத்த முடியாது. உலகத்தார் வெளிப்படுத்துவார்கள்,
ஏதாவது உன்னை சொல்லு, ஏதாவது உன்னை சொல்லு, அப்படியே அவர்களுடைய சொப்பனத்தை மகிமையாக்கி பெற்றுவார்கள். ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தால் எந்த குறி சொல்லி ஆவி இருக்கிறவனோ, எந்த பொல்லாத ஆவி செய்து ஊழியம் செய்கிறவனோ வெளிப்படுத்த முடியாது. அது கர்த்தரே அவருக்கு பிரியமானவர்களோடு வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். இவரை ஜெயில் அடைச்சு 2 வருஷமான போது ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அந்த சொப்பனத்திற்கு பாருங்க என்னவென்றால், அவர் நதி அண்டையில நின்று கொண்டிருந்தான். அப்ப நல்ல கொழுத்த பசு ஏளனத்தை கண்டான், நல்ல வத்தலந்தொத்தலமான பசு ஏளனத்தை கண்டான். இந்த வத்தலந்தொத்தலமான பசு கொழுத்த பசுவை அமைக்கி போட்டு தின்னி போட்டு விழுங்கிட்டு, அதே போல 7 கதிர் நெல் மணி உள்ள கதிர், 7 சாவி உள்ள கதிர், இந்த சாவி உள்ள கதிர் அவலட்சணமான கதிர், இந்த நல்ல கதிரை விழுங்கி போடுது. எந்த விதத்தில் நம்ம பைபிளை படித்ததுனால அர்த்தம் தெரியுது, இல்லாவிட்டால் கர்த்தர் சொல்லாம கண்டுபிடிக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். இந்த சொப்பனத்தை கண்டோடனே மந்திரவாதிகளை விழிக்கிறான், அவனை விழிக்கிறான், இவனை விழிக்கிறான், அப்படி விழிக்கிறான், இப்படி விழிக்கிறான். ஏனென்றால் அன்று மந்திரவாதிகளிடம், குறி செல்லுகிறவர்களிடம், அந்த சாஸ்திர வச்சு வணங்குறவர்களிடம் போய் இப்படிப்பட்ட காரியங்களை விசாரிக்கிறது, நாள் பார்க்கறது, அஞ்ஞானம் பார்க்கறது, மெஞ்ஞானம் பார்க்கறது, கல்யாணத்து நாள் பார்க்கறது, வீடு கட்ட நாள் பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, கன்னி மூலை பார்க்கறது, அந்த மூலை பார்க்கறது, இந்த மூலை பார்க்கறது, வாஸ்து பார்க்கணவரை கொண்டு வர்றது, இல்லை பிளான் போடியவனை கொண்டு வர்றது, அவனை வச்சுறது, அவனை வைக்கிறது, இவனை வைக்கிறது. இன்று உலகத்தில் பெந்தேகோஸ்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ் ஊழியர்கள் அப்படிப்பட்டவர்களை கொண்டு வைத்து பாருங்கள், நான் ஜெபம் பண்ண வாரேன் என்று சொல்லுகிறான். எங்கே போகிறது தேவனுடைய ஊழியம், எங்கே போகிறது தேவனுடைய சத்தியம், எங்கே போகிறது தேவனுடைய அன்பு, எங்கே போகிறது தேவனுடைய இரக்கம்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆராதனையிலே நாம் குளறுபடி செய்வோமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் தூங்குவோமானால், அது காரியங்கள் நம்மளை பற்றி பிடிக்கும். ஆனாலும் ஆபிரகாமுக்கு சாபத்தை கொடுத்தார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம். நம்முடைய சந்ததிகள் பாழடைந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள், நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வாக்கு கொடுத்த திருச்சபை ஒழுங்குகள், வேதத்தினுடைய சத்தியங்கள், அது திறம்பட உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிற தேவன். ஆபிரகாம் எப்படிப்பட்ட மனுஷன் நிரந்தித்து பாருங்கள். ஊர் என்கிற தேசத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து பரதேசிய வாழ விட்டு எவ்வளவோ அற்புதங்களை அடையாளம் செய்து அவனை பொண்ணுக்கு மெல்லிக்கும் சீமானாய் மாற்றி விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஆபிரகாம் என்று இருந்ததை ஆபிரகாம் என்று மாற்றி எவ்வளவோ மகிமையாக கொடுத்தார். ஆனால் அவருடைய ஆராதனையில் அவர் ஜாக்கிரதை உள்ளவராயிருப்பார். எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஆராதனையில நாம் வெட்டி வீழ்ச்சி வைத்தோமானால், ஏன் ஆண்டவருடைய சொன்ன வார்த்தைக்கு, ஆண்டவர் காட்டி தந்த வசனத்துக்கு நம்முடைய ஊழியத்தை நான் நடத்தி கொண்டு போறேன்? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். அவருடைய இருதயத்துக்கு பிரியமா, வேத வசனத்துக்கு பிரியமா, நம்ம அறிந்திருக்கிற வசனங்களுக்கு பிரியமா, அவருடைய ஆராதனையை ஒழுங்கை நாம் செய்யாவிட்டால் நம்முடைய சந்ததிகள் பல வருஷங்கள் பல தலைமுறைகள், 7ஆம் தலைமுறை மட்டும் பாதிக்கிற தேவன், 7ஆம் தலைமுறை மட்டும். நமக்கு இன்னைக்கு நிசாரமாக இருக்கலாம், எனக்கு தெரியும், எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிரகாசித்த ஊழியக்காரர்கள், நின்று கொண்டு அற்புதத்தை அடையாளத்தையும் செய்த ஊழியக்காரர்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், சந்ததிகள் இன்று வேசி மார்க்கத்துக்கு விட கேடுகட்ட ஒரு மார்க்கமாக அவர்கள் உலக பிரகாரமாக நகை, ஆடம்பரம், விபச்சாரம், களியாட்டம், பொல்லாப்புல, குடி, மது, பானம், போதை வஸ்துகளில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆராதனையில் அவர் கண்ணும் கர்த்தமாக இருப்பார், அவர் ஞானம் உள்ளவராயிருப்பார், அது ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய மகிமையை இன்னொருவருக்கு நான் கொடுக்க சம்மதிக்க மாட்டார். உலக பிரகாரமான ஒரு ஆராதனை அவருக்கு பிரியமில்லாதது.
உலக பிரகாரமான ஒரு ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்முடைய சந்ததிகள் அழிவின் பாதைக்கு போகாமல் இருப்பதற்காக, நம்முடைய சந்ததிகள் நாசமடைஞ்சு ஏழு தலைமுறை மட்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக, நாம் நம்முடைய ஆராதனையில ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா, 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 ஹாலே. இப்ப யோசேப்பு மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னுடைய சந்ததிகளை பால் தேனூரிய கானான் தேசத்திற்குள் கொண்டு போவேன் என்று சொன்னது போல, இந்த 400 வருஷம் கழிச்சு அந்த சந்ததியை கொண்டு சேர்க்க வேண்டும். ஆண்டவர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மாந்தரும் அல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல, அவர் மனம் மாற ஒரு மாந்தரும் அல்ல. சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் 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 கர்த்தர், இதுல எந்த மாற்றம் கிடையாது. அவர் பரிசுத்தர், அவர் கரைகரையற்றவர், ஜனங்களுக்காக அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். சாபம் கொடுத்தது நிறைவேற்றி முடிஞ்சு 4 தலைமுறை 400 வருஷம் தாண்டி அவர் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார், அவர் ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ மோசே அழைக்கிறார், மோசே அழைக்கிறார், மோசே அழைச்சி மீட்டெடுப்பதற்காக, அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ண அவர் சித்தமாயிருந்தார். அதுக்காக யோசேப்பை முதலே கொண்டு போயிட்டார். கொண்டு போய் அங்கு தகப்பனையும் அவருடைய வம்சங்களையும் வாரிசுகளையும் 12 கோத்திரத்துகளையும் கொண்டு போய் அங்கு பார்வோனுடைய எகிப்தி தேசத்தில் கொண்டு வைத்தார். வாசியங்கள் பார்ப்போம் என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழுகும் புஷ்டியும் 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அபலட்சணமான கேவலமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது. நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் புசித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2 இசை ஒரு சொப்பரம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளில் இருந்தது, ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தேய்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையான திறமை நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அந்த சொப்பனம் என்ன, அது விழித்து கொண்டான், அது சொப்பனம் என்று அறிந்தான். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. இப்ப பாருங்க 8வது வசனத்தை வாசிங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது, கலக்கம் கொண்டிருந்தது. பார்வோனுடைய மனசு கலங்கி கொண்டிருந்ததாம், குழம்பி கொண்டிருக்கிறது. என்ன சொப்பனம் இது? அவலட்சணமானது கொழுமையானது விழுங்கி போட்டது. கொழுமையானது அவலட்சமானது விழுங்கிட்டால் ஓகே, இது என்னமாகி முடிகிறது, எப்படியாகி முடிகிறது? அவனுக்கு புரியல. மந்திரவாதிகளை அழைக்கிறான். பாசே கடுப்போம். அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. இந்த பழக்கம் அன்னைக்கு பார்வோன் அந்த எகிப்தி தேசத்துல இருந்தது. ஆமென். யாத்திராகம் 7:11 யாத்திராகம் 7:11 சீக்கிரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். யாத்திராகம் 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவராக பாருங்கள், அங்க மந்திரவாதிகள் பில்லிசூனி வைக்கிறவர்கள் குறி செல்லுகிறவர்களுடைய பழக்கம் இருந்தது. இன்னைக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பழக்கம் இருக்கிறது. ஆமே, குறி செடியில் போய் குறி கேட்குற பழக்கம். இனி தீக்க தரிசிக போர்வையில் இருக்கிற அஞ்ஞானிட்ட போய் குறி கேட்குற பழக்கம், குறி கேட்குற பழக்கம் இருக்கிறது. ஐயோ, அங்கே போனால் அந்த தீக்க தரிசி என்ன சொல்லுவான்னு நினச்சிட்டே போவாங்க. ஆண்டவரை வழிபட அல்ல, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அல்ல,
குறி கேட்பதற்காக, குறி சொல்லி பைசா சம்பாதிப்பதற்குன்னே ஒரு சில ஊழியக்காரர்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஏகப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. யாத்திராகமம் 8:16-19 வாசி. யாத்திராகமம் 8:16-19. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அப்படியே அவங்க கோலம் பாம்பா மாறிட்டு புழுதி. வாசி வாசி பாப்போம். முதல் வசனம் வாசி 7:11. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்து வந்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் அவங்களும் கோல பாம்பா மாத்தினார்கள். ஆமே. ஆனா இந்த ஆரோனுடைய கோலை நினைச்சிட்டு அத்தனை பேருடைய கோலையும் விழுங்கி போட்டுட்டு. ஆமே. மொத போனதும் அங்க இருந்த தெய்வத்தினுடைய கோல், தெய்வத்தினுடைய அதிகாரத்தை எல்லாம் கர்த்தர் பறிக்க வச்சார். இதுதான் நம்ம ஊழியத்துக்கு போறோம்னா, பலவானை முந்தி கட்டாவிட்டால், பலவானை முந்தி கட்டாவிட்டால் அதோ பரிதாபம். அதான் ஊழியத்துக்கு போகும் இன்னையும் வரும்போதும் எனக்கு போன் அடியுங்கள் என்று சொல்றது. அந்த திங்கக்கிழமை வந்த அம்மாவும் அப்படிதான், பலவானை முந்தி கட்டாதது நிமித்தம் ஆண்டவர் அனுப்பினார். தந்திரமாக கோலை போட்டு பாம்பா மாத்தினாரு. அந்த இடத்துல அவருக்கு தெரிஞ்ச எல்லா மந்திரவாதிகளும் வந்து அவங்க கோலை போட்டு பாம்பா மாத்திச்சினோம். அத்தனை பாம்பையும் இந்த பாம்பு, அத்தனை கோலையும் இந்த கோல் விழுங்கி போட்டது. எல்லா இந்து அந்த அந்த அந்நிய தெய்வத்தினுடைய அதிகாரத்தை முறித்து போட்டார். இந்த ஆரோனுக்கும் இந்த மோசைக்கும் தடங்களா இருந்த அத்தனை கோலும் அப்புறப்படுத்தப்பட்டது. ஆமேன். ஹாலேலூயா. இனி 2:8-19 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி. அடி. அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையிலிருந்து தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரத்தினால் பேலிகளை பிறப்பிக்கும்படி பிரயாசனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாம போயிற்று. ஏனென்றால் ஃபஸ்ட்டு அந்த அடையாளத்திலேயே அவளுக்கு அதிகாரத்தை நினைஞ்சாச்சு, பறிச்சாச்சு. ஆமேன். இப்ப அங்க சக்தி இல்லை. இப்ப ஆரோன் செய்கிற அடையாளத்தை அவர்களால் செய்ய முடியல. 19 வாசித்து முடியும். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆமென். ஹாலேலூயா. அதே மந்திர அப்ப அவங்களுடைய பல்லு பறிக்கப்பட்டால், பலவானை முந்தி கட்டிட்டா அந்த பிசாசுகளே ஆண்டவரை சாட்சி அந்த 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 மனுஷர்களே ஆண்டவருக்கு சாட்சி சொல்வார்கள். முந்தி கட்டாம போனமுன்னா, அந்த கெட்டுகிற அதிகாரத்தோடு போகமுன்னா, இயேசு நாமத்தில் அதை நாம் தகர்த்து போடாவிட்டால் நிச்சயமா நம்ம நின்று கொடுக்க முடியாது. ஆமேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. சரி, அடுத்து இன்னும் பாருங்க. அங்கே இருந்த மந்திர வித்தைகள் 9:8-11 வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக் கொள்ளுங்கள். சூளையின் பாருங்க, அவர் செய்யல பாருங்க, அடுப்புல போய் ஒரு பிடி சாம்பலை வாரிக்கொள்ளு. மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறக்கி கடவன். பாருங்க, நம்ம ஒரு சாம்பலு, அடுப்புல உள்ள ஒரு சாம்பலு, தூள் சாம்பலை எடுத்து வாரி வீசினா இந்த சாம்பல் யாருக்கு மேல படம்? பஸ்ல எரியவர்களுக்கு மேலே படம்.
ஆனா எரிஞ்சவளுக்கு மேல எந்த கொப்பளமும் வரல. இதுதான் பலவானை முந்தி கட்டினால் எந்த உபத்திரவத்துக்கும் நம்ம தப்பித்துக் கொள்ளலாம். பலவானை முந்தி கட்டாவிட்டால் பெரிய உபத்திரவங்கள், விசாசானவன் தந்திரமா வஞ்சகமா நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிடுவான். கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் உலகம், கொஞ்சம் உலகத்தில் ஆதாம போல எனக்கு ஏதன் தோட்டமும் வேணும், உலகமும் வேணும். முடியாத பட்சம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவருக்கு வேலை செய்தால், ஆண்டவருக்கு விசுவாசிய செய்தால், ஆண்டவருடைய காரியத்திற்காக நாம் முக்கியத்துவம் முதல் ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். விசுவாசியாகிய நீங்களும் ஆண்டவருக்கு நீங்கள் முதையிடம் கொடுக்காவிட்டால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். வாசி தொடர்ந்து. அப்பொழுது கர்த்தர் மோசேயும் ஆரோனின் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசி ஆகி எகிப்து தேசம் அங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளி கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்துக்கு நேராக இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தமான கொப்புளங்கள் எழும்பிற்று. அந்த கொப்புளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும். யார நம்பி பார்வோன் இருந்தானோ, எந்த கோலை நம்பி இருந்தானோ, எந்த மந்திரத்தை நம்பி இருந்தானோ, அவர்களுக்கு மேலையும் கொப்புளம். இதுதான் பலவானை முந்தி தந்திரமா ஜெயிக்கணும். பிசாசை எப்படி ஜெயிக்கணும்? ஓடி போய் இல்லே பிசாச அப்படி இல்ல, தந்திரமா ஜெயிக்கணும், தந்திரமா ஜெயிக்கணும். பாருங்க, அழகா கொண்டு போய் கோலை பாம்பாட சொன்னாரு, போட்டிருந்து அவிய கோலையும் போட சொன்னிட்டு திரும்ப கக்கி கொடுத்ததாட்டு பைபிள்ல இல்லை. போச்சு, பீஸ் போச்சு. எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளுக்கு பீஸ் போச்சு, எகிப்தில் உள்ள தெய்வத்திற்கு பீஸ் போச்சு. இனி ஆரோனுக்கும் மோசைக்கும் எதிர்த்து எதையும் செய்யலாம். அமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. பலவானை இப்படிப்பட்ட பழக்கம் எங்க இருந்தது? எகிப்து தேசத்திலிருந்து. இனி புதிய பாட்டிலையும் அந்த பழக்கம் இருக்கு. அப்போஸ்தலர் 19, அப்போஸ்தலர் புதிய பாட்டில் அப்போஸ்தலர் 19:13-20 வரை சீக்கிரம். யாராவது ஒரு ஆள், அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் பொல்லாத ஆவிய வச்சு செயல்பட்டு இருந்தாங்க. ஆமே, சரி, அது வீழ போய் வாசிங்க, எழுதி வச்சுங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் அந்த பொல்லாத ஆவியை வச்சு சிலர் என்னஞ்சாங்க, உபத்திர. இந்த பொல்லாத ஆவியை நம்ம முந்தி கட்டாவிட்டால் உபத்திரவம். ஆமே, ஹாலேலூயா. எந்த ஒரு இடத்துக்கு போனாலும், எந்த ஒரு பிள்ளைக்கு ஜெபம் பண்ண போனாலும் அதை முந்தி கட்டணும். ஆமே, முந்தி கட்டலைக்கு போகிற வழியில் உபத்திரவம். அதுதான் போகும்போது சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க, வந்த பிறகும் வந்தோடனே ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் இல்லைங்கிலும் ஃபோனில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறது. ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இல்லைங்க உபத்திரம் என்னது உண்டு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சரி, இனி 9வது வசனத்தை 41:9 வாசிக்க பார்ப்போம். ஆதியாகமம் 41:9. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றிதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமேன், ஆமேன். இதே மாதிரி தான் இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவர் நன்மை செய்தா மறந்துடுறாங்க. பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பு ஜெயிலில் அழகான ஒரு சொப்பனத்தை விளக்கி கொடுத்தான். விளக்கி கொடுத்தது போல 3வது நாள் நடந்து, ஒருத்தனுக்கு சொன்னால் செத்து போவேன், உன் தலையை என்ன செஞ்சுவேன், ஒசத்தி ஒன்றை ஒசத்தி தூக்கில் கொண்டு போட்டுருவான்னு. அது அப்படியே நடந்து, ஒருத்தனுக்கு சொன்னால் ஒன்று ஒசத்தி ராஜாவுக்கு என்ன செய்வேன், நீ பந்தி விளம்பு பழைய வேலையை செய்வேன். அதே மாதிரி 3வது நாள் அப்படியே நடந்து, இவ்வளவு அற்புதம் நடக்குது, இவ்வளோ அற்புதம் நடக்குது. இந்த ராஜா இந்த யோசேப்பு சொல்லி விடுகிறான், ஒன்று ராஜா இப்படி வச்சப்போ என்னை ஒன்று ஞாபகப்படுத்திடுன்னு மறந்துட்டான். எப்போ ஞாபகம் வருது? ராஜா
மந்திரவாதிகள்னாலும் உலகத்தினாலும் சொல்ல முடியாத ஒரு சொப்பனத்தை கண்டபோது இவருக்கு சொல்ல, அப்ப சொல்ற நான் பாவம் செய்தேன். ஆமே, பாவம் செய்தேன். இவன் பாவம் செய்தான், உண்மைதான். இது வரைக்கும் அவன் ஜெயில கிடக்குறான். யோசேப்பு என்ன செய்கிறான், இவனுக்கு ஒரு மறதி. இவன் போய் ராஜாவிட்ட இப்படி ஒருத்தர் சொன்னான் சொல்லி இருந்தா அந்த ராஜா அன்னைக்கே நெஞ்சிருப்பான், ரிலீஸ் பண்ணியிருப்பான். இவன் மறந்தான், இப்ப சொல்லிட்டு நான் பாவம் செஞ்சிட்டேன் பாஸ்டர், மறந்து போறேன் பாஸ்டர், தப்பு செஞ்சிட்டேன். சொல்லாதுங்க, சொல்ல விடாது. ஆண்டவர் ஊழியக்காரன் மூலமா ஒரு அற்புதம் அடையாளம் செய்தா சாகர தூரம் மறக்காத. அப்ப பிரசங்கம் புரியுதா? ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த எச்சரிப்பின்படி 400 வருஷம் என்ன செய்யணும், தேவனை அறியாத ஜனத்தை இவங்க சேவிக்கணும். சாபம் கொடுத்தாரு, என்னத்துக்கு கொடுத்தாரு, ஆண்டவருக்கு ஆராதனை சரியில்லாதது நிமித்தம். அந்த 400 வருஷம் எகிப்தில் போகும்போது, ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக கர்த்தர் செய்த காரியம்தான் இது. ஆமா, ஏனென்றால் அதே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னுடைய சந்ததிகளை பாலும் தேன் ஊரிய கானான் தேசத்துக்குள்ள கொண்டு விடுவேன். ரெண்டே அவர் மறக்காதவர். ஆமே, செய்வேன்னா செய்வார். ஆனா இந்த உபத்திரம் தருவேன்னா தருவார். ஆமேன், ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்ப யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் வரேன் சொன்ன உடனே யோசேப்பு அழைச்சிட்டு வந்தனும். யோசேப்பு சொன்னா, அப்பதான் 16வது வசனத்துல சொல்றான், கர்த்தர் உமக்கு மங்களகரமான வார்த்தையை தருவாராக. மங்களகரமான சொன்ன என்ன பாபம், மங்களகரம் சொல்லுங்களா, எதை எதே லிங்க இல்லாம போய் சொல்லியோ, இதை ஏன் சொல்ல மாட்டோம், மங்களகரம் ஆசீர்வாதம், நல்ல செய்தி. மங்களகரம்னா நல்ல செய்தி. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தி தருவாராக என்று சொல்றா. மந்திரவாதிகள் எல்லாரும் இருக்கணும். இவன் கதையை சொன்னாச்சு, சொன்ன உடனே இவன் சொல்றான், ராஜாவே ஆண்டவர் சொல்றது இதுதான், 7 வருஷம் நல்ல செழிப்பு வரப்போகுது, செழிப்பு முடிஞ்சு இந்த செழிப்பை எல்லாம் சாப்பிடக்கூடிய விதத்துல 7 வருஷம் என்ன வருது, பஞ்சகாலம் வரப்போகுது. அதனால ராஜா ஒரு காரியம் செய்யணும், ராஜாக்கு நன்மைக்காக தான் இதை தந்திருக்கிறாரு, தீமைக்கு அல்ல. இப்ப எச்சரிப்பு ஒரு ஆளுக்கு தாராருன்னா, இப்ப 1 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம்னு வார்த்தை தான், அதுக்குள்ள மனம் திரும்புவதற்காக தான் அந்த வார்த்தையை தருகிறாரே தவிர. ஹாலேலூயா. இப்ப பாருங்க, சொன்னா சின்ன உடனே அதுக்கு வழியும் சொல்லி கொடுக்குறான், இந்த தானியத்தை இப்படி இப்படி சேகரித்து வச்சு நீர் பத்திரப்படுத்தினா அடுத்த 7 வருஷத்துல உமக்கும் உமக்கு பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இல்லை. அதுதான் கர்த்தர் ஆசீர்வாதமாக தருகிற நம்ம நல்ல நாட்களில், நல்ல ஆசீர்வாதமான நாட்களில். இங்க வந்துரு, அந்த இதுக்கு முன்ன வந்துரு, பைபிள் எடுத்துட்டா. அந்த ஆசீர்வாதமான நாள்ல, அந்த செழிப்பான நாளில் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதி, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செலுத்தினா நமக்கு வீழ்ச்சியின் ஒரு காலம் வரும்போது கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். தான் உண்மை. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும், நல்ல புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான காலம் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் தருவாரு. அடுத்தது நிச்சயமா ஒரு பள்ளம் இருந்தா மேடு வேறதான் செய்யும். அது எப்பேற்பட்ட தொழில் செய்கிறவனுக்கும், எப்பேற்பட்ட ஊழியம் செய்கிறவனுக்கும், எப்பேற்பட்ட வேலை செய்கிறவனுக்கும் ஒரு ஏற்றத்துக்கு ஒரு இறக்கம், ஒரு இறக்கத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஒரே இறக்கம் கொடுத்தா பிரேக் பிடிச்சாது, கிளச் பிடிச்சாது, எங்கேயாவது போய் இடிச்சு செத்துருவான். ஒரே தேற்றத்தை கொடுத்தா அப்படியே யார் ஏற முடியாம ரிவேர்ஸ் வந்து விழுந்து செத்துருவான். அதனால ஏற்றமும் பள்ளமும் மாறி மாறி கொடுப்பாரு. அப்போ ஒரு காலத்துல ஆசீர்வாதத்தை தரும்போது நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அவருடைய கடமையாகிய ஜபங்களையும் துதிகளையும் தேவனுக்கு செலுத்த வேண்டிய நல் விசேஷங்களை செலுத்தினால் அந்த தீமையான காலம் வரும்போது கர்த்தர் நம்மை கரநீட்டி பாதுகாக்கிற தேவன். இதான் உண்மை. அதுதான் யோசேப்பு சொல்லி கொடுக்கறான், அழகா சொல்லி கொடுக்கறான். 7 வருஷம் செழிப்பான காலம் இருந்து ராஜாவே அதை நீர் பத்திரப்படுத்திட்டு, பத்திரப்படுத்திட்டு அடுத்த பஞ்சகாலம் வருது,
அந்த செழிப்பான காலத்தில் யார்கிட்டெல்லாம் வாங்கணுமோ வாங்கி கூட்டினோம், தனித்தனி அறைய செட் பண்ணோம், கிடங்கெல்லாம் கட்டோம், குடோன்லாம் கட்டினோம், செட் பண்ணோம். அவன் கொஞ்சம் கொஞ்சமா காசு இல்லாம கொண்டு தருவான், அதை வாங்கி வாங்கி சேர்த்துறோம். அப்ப அடுத்த 7 வருஷத்துக்கும் நீர் அநேக ஆத்மாக்களை மோசிக்கும் வண்ணமாக ஆசீர்வாதம் உன் வீட்டில் இருக்கும் என்று சொல்லுகிறான். இதுதான் உண்மை. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, செழிப்படையை செய்யும் போது, வார்த்தைகளை தரும்போது, இந்த ஆசீர்வாதம் வரும்போது, இந்த ஆசீர்வாதம் சொல்லும் போது, ஆண்டவருடைய சமூகத்தில் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை கணத்தை செலுத்தினா அது விந்தின அந்த வீழ்ச்சியான காரியத்திலையும் அது கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம். சொப்பனத்துடைய அர்த்தம் அதுதான். நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளை கர்த்தர் திறந்த வாசல் தந்தாச்சு, நல்ல செழிப்பு வந்தாச்சு, இனி நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா மாதம் 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம் வருமானம் இருக்கு. நான் பெரிய பெண்களை சொல்றேன், சின்னவங்களை சொல்லலை. 10 லட்சம் டெய்லி வருமானம் இருக்கு, 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு, என்னை அசைக்க முடியாது என்று நினைப்பார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செலுத்தலேங்கி வீழ்ச்சியரம்பா எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அதுவரை ஆண்டவரே 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 ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இடைவிடாமல் இடைவிடாமல் ஆராதனை இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், ஆராதனை செய்தாலும் செய்யலையெங்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் செழிப்பு வந்தா, நீ உங்களை சொல்லல, இருந்தவங்களை சொல்றேன், இருக்கிறவங்களையும் சொல்றேன்னு வச்சுங்களா. அப்படியே இடைவிடாம பாஸ்டர் எப்பளும் வந்துட்டா போலாம் போல இருக்கு, பாஸ்டர் பேசிட்டு இருக்கும் போல இருக்கு, எப்பளும் ஜோம் பண்ணிட்டு கொள்ளலாம் இருக்குன்னு கொஞ்சம் சமாதான செழிப்பு வந்துட்டா காணோம். அடுத்த திடீர்னு ஒரு வீழ்ச்சி வரும்போ மூச்சு விட முடியாது. இதுதான் உண்மை. செழிப்பு காலம் வரும்போது, ஒரு சமாதானத்தின் காலம் வரும்போது, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆராதனையை ஒழுங்க செலுத்தி வைத்தார். வீழ்ச்சென்று ஒன்று வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்படி சொல்கிறான் சென்ன உடனே, அவன் சொல்கிறான் இவ்வளவு சொப்பனத்தையும் சொல்லி எப்படி நடத்துறன்னு சொன்ன ஒன்றை தவிர விவேகமும் அறிவும் ஞானமும் உள்ளவும் ஒருவரும் இல்லை. சாட்சி சொல்ற பாருங்க, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற யோசேப்பை குறித்து, எந்த யோசேப்பை எந்த ராஜா ஜெயில போட்டானோ அதே ராஜா சாட்சி சொல்லுகிறான், அதே ராஜா சாட்சி சொல்லுகிறான். இந்த சொப்பனத்தை சொன்ன உன்னை போல, அதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன உன்னை போல விவேகமும் ஞானமும் அறிவும் உள்ளவன் ஒருத்தன் இல்லை, இந்த பொறுப்பை நீயே செய் என்று சொல்லுகிறான். இதான் உண்மை. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை யார்கிட்ட இருக்கிறதோ கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது, நீ எதை சம்பாதிச்சியோ சம்பாதிக்கலையோ, நல்ல ஞானத்தை சம்பாரி, நல்ல புத்தியை சம்பாரி. அது உலக ஞானம், உலக புத்தி அல்ல, உலக சாயல் அல்ல, தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி. அது எப்படி கிடைக்கும், எங்க கொண்டு சம்பாதிக்கிறது, பாஸ்டர் எங்க கொண்டு போய் காசு கொடுத்தா கிடைக்கும், தேடண்டாம். வேதத்தை அனுதினமும் வாசித்து தியானித்தா போதும், நல்ல ஞானத்தையும் நல்ல புத்தியையும் அவர் நமக்கு தருவார். இந்த ஞானமும் புத்தியும் இருந்தால் உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த அழகையும் ஜெயிக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதுதான் ஜோம் பண்ணுங்க, ஞானத்தை பெறுங்க, பைபிள் வாசிங்க என்று நான் தலையில் அடிச்சு அடிச்சு சொல்றது. பிசாசு உங்களை கெடுத்து விடாமல், ஏன்னா நம்ம ஆடம்பரமான ஊழியம் செய்யலை, உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடல, உலகத்துக்கு ஒத்த மாதிரி நம்ம ஊழியம் செய்யலை, பரலோகத்துக்கு நேராய் செய்கிற ஊழியம், பரலோக வாசலை நோக்கி செய்கிற ஊழியம். பிசாசானவன் 24 மணிக்கூறும் விசுவாசிகள் மேல, சபைகள் மேல, ஊழியக்காரன் மேல கண்ணு வைத்துக் கொண்டே இருப்பான். எப்ப எந்த நேரம் கிடைக்கும் கொட்டுவதற்காக காத்து கொண்டிருப்பான். பரலோகம் என்று சொன்னாலே அவன் அதிர்வான், அவன் பயருவான், அவன் பயப்படுவான். பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் அவனுக்கு அது விருப்பம் இல்லாதவன்று, விருப்பம் இல்லாதவன்று. அதற்காக ஆசீர்வாதத்தை தந்து குமைச்சு போடுவான், இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையை தந்து அவருடைய வழியை விட்டு விலகுவதற்கு வழி செய்வான். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்தால், ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்தால்
ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக் கொள்ளலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இப்படி ராஜா அதிபதியாக்குனா அவங்க தம்பியார் அங்கே அந்த 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 கானான் தேசத்தில் சாப்பாடு இல்லாமல் அண்ணன் தம்பி எல்லாம் வாராங்க. தீவிர வேண்டகு வாரவங்க அண்ணன் தம்பி நரைச்ச உடனே அதில் ஒன்று ரெண்டு குளார் மடி இந்த பொண்ணு எல்லாம் பைசா எல்லாம் போட்டு அனுப்புகிறான், அதை செய்கிறான். எப்படியோ எல்லாமோ அவங்க அப்பாயை வருத்துகிறான். வருத்தி வச்சுட்டு இவர்களுடைய ஆடு மாடுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு இடத்த ஆயத்தப்படும். பாருங்க, இந்த ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை மாறாதவர் எப்படி 400 வருஷம் அடிமைப்படுத்துவதற்காக கொண்டு போகிற பிள்ளைகளை ஒரு நல்ல தேசத்தில் கொண்டு விடணும் என்கிற சிந்தனையோடு கொண்டு விடுகிறார். அவர்கள் புறதேசத்து ஜனங்களை வணங்கி, புறதேசத்து விக்கிரகங்களை வணங்கி நாசமடைஞ்சு அடிமைப்பட்டு போனார்கள். ஆண்டவராகிய தேவன் பாவத்தின் அடிமைதனத்தில் இருக்கிற நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, சாபம் பெற்ற நம்மை, அதாவது நம் முற்பிதாக்கள் நிமித்தம் சாபத்தை பெற்ற நம்மை ஆண்டவராகிய தேவன் நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி தேவனுடைய சபையில கொண்டு வைக்கிறார். ஆனால் சபையில வந்து நன்மை பெற்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றோம், அதாவது உலகத்தினுடைய மார்க்கத்தின்படி, உலகத்தினுடைய சூழ்நிலையின்படி ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்கி சாபத்துக்குள் திரும்பவும் அகப்பட்டு போகிறார்கள். இந்த தேவனுடைய யாக்கோபுடைய சந்ததிகள் யோசேப்பு மூலமாக வந்து அவங்களுக்காக வைத்திருந்த ஒரு ஸ்தலம் உண்டு. வாசிக்க கேட்போம், ஆதியாகமும் 47:11-12. ஆதியாகமும் 47:11-12. பார்வோன் கட்டளையிட்டபடியே, யோசேப்பு தன் தகப்பனுக்கும், தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினார். நல்ல புரிஞ்சலுங்க. பாவத்தின் நம்ம பொறுப்புதாக்களுடைய பாவம், நம்ம முற்பதாக்களுடைய விக்கிரகத்தின் பாகம் இல்ல, சாபத்து ஏதோ ஒரு பாவத்து நிமித்தம் அடிமைப்பட்டு சாபத்து நிமித்தம் நம்ம சாபக்கேட்டுக்குள்ள கொண்டு போவதற்கு முன்னால் ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாதாளத்தில் கொண்டு போகும் முன்னால் ஒரு தருணத்தை தந்துதான் நல்ல தேசமாகிய சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். எப்படி நல்ல தேசமாகிய சபையை தந்திருக்கிறார். ஹாலேலூயா, நல்ல தேசமாகிய சபையை தந்திருக்கிறார். இந்த சபையிலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் திரும்பவும் இந்த யாக்கோபுடைய சந்ததி அந்நிய தேசத்து விக்கிரகத்தை ஆராதித்து அந்நிய தேசத்து ஜனங்களோடு, புறஜாதி ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து தங்கள் விழுந்து போய் 400 வருஷம் அடிமை. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க, நல்ல தேசத்தை கொடுக்கிறார். அதே போல இன்னும் நமக்கும் நல்ல தேசத்தை தந்திருக்கிறார், நல்ல சபையை தந்திருக்கிறார். இந்த சபையிலிருந்து பாவ மன்னிப்பை கேட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். பாருங்கள், இந்த நல்ல தேசம் ராமசேஸ் என்கிற நல்ல தேசத்தை போல ஒரு தேசம், ஒரு தோட்டம். அந்த ஒரு தோட்டத்தை போல ராமசேசம் பற்றி நம்ம வேதத்தில் நல்ல வாசித்து அதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் நல்ல புல் வெள்ளம், செழிப்பு, ஆசீர்வாதம், அதாவது அமர்ந்த தண்ணீரண்ட, நல்ல புல், நல்ல திராட்சை, நல்ல இப்படிப்பட்ட நல்ல ஒரு செழிப்பான ஒரு தேசம், ஏதேன் தோட்டத்திற்கு ஒப்பான தேசம். இதே தோட்டத்திற்கு அதே ராமசே அதாவது ஏதேன் தோட்டத்திற்கு ஒப்பானது போல, அதே ஏதேன் தோட்டத்துக்கு ஒப்பான ஒரு தேசம் நம்ம பரதேசி. இதே உலகத்தில் 1000 வருஷ அரசாட்சி பரதேசி என்கிற தோட்டத்தில் கர்த்தர் கொண்டு வைப்பதற்காக தான் இன்னைக்கு இந்த இடத்தை தந்திருக்கிறார். தந்து அவருடைய சரீரத்தினால் கிழிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தில் சிந்தப்பட்ட இரத்தத்தை, விலையேற பெற்றத்தை உனக்கும் எனக்கும் தந்து, பாவம் மன்னிப்பு தந்து, ஆண்டவுடைய சமூகத்தில் மூழ்கி ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை செய்து ஆண்டவுடைய சமூகத்தில் ஞானத்தோடு வாழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமான மகத்துவத்தை செய்வதற்காக அழைத்து வைத்த நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? நம்முடைய முற்பிதாக்கள் நிமித்தம் சாபத்தை கண்டு வந்த அந்த பிசாசானவன், அந்த இருளும் காருளினால ஆண்டவர் கொடுத்த சாபத்து நிமித்தம் நம்ம சாபத்தில் வாழ்ந்து நிம்மதி இல்லாத குடி, வெறி, களியாட்டம், விபச்சாரம், சாபம், பாவம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய தேவர் இந்த ராமசேசை போல நல்ல தேசத்தை கொண்டு வைத்திருக்கிறார். எதற்காக? பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்திலே கொண்டு போவதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக.
400 வருஷம் அடிமைப்பட்டு போவதற்கு காரணம் இந்த இந்த 1000 வருஷம் சாட்சியிலே நல்ல பூமியிலே நம்ம கொண்டு வைப்பதற்காக தான் கர்த்தர் இந்த இந்த தோட்டத்தில் கொண்டு போவதற்காக தான் இயேசு நமக்கு வந்திருக்கிறார். யோசேப்பை பிதா எப்படி அனுப்பினாரோ பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் தேவனுக்கு இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் கொடுத்த வாக்கு தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக எப்படி யோசேப்பை அனுப்பி அந்த நல்ல தேசத்தை கொடுத்தாரோ அதே போல அந்த நல்ல தேசமாகிய அந்த 1000 பரதேசி என்கிற அந்த தோட்டத்துக்குள்ள அழைத்து கொண்டு போவதற்காக பிதா இயேசுவை சொந்த குமாரனை அவர் தத்து தந்திருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு ஜெயிலில் கிடந்து ஆக்கிரமிச்சு பட்டு அந்த சிறியினால அந்த அந்த எவ்வளவு பாதிக்கப்பட்டான், அந்த அண்ணனால எவ்வளவு பாதிக்கப்பட்டான், குழிக்குள்ள போட்டான், விற்றான், பைசாக்கி விட்டு எவ்வளவு அடிமை தினத்தில் ஆக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவும் பாவம் அறியாதவர், சாபம் அறியாதவர், அக்கிரம் இல்லாதவர், உபத்திரவம் இல்லாதவர், அவருக்கு வஞ்சனை இல்லாதவர், வாயினால் சூதுவாது தெரியாதவர், அவ்வளவு அன்பான தேவன், தன்னுடைய உயிரையும் தன்னுடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் பிறருக்காக அர்ப்பணித்த நல்ல இயேசு உனக்காக எனக்காக தந்து அர்ப்பணிக்க வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக அவர் சிலுவையிலே கோர சிலுவையிலே சுமந்து இரத்தத்தை உனக்கு தந்து மீட்டெடுத்து கொண்டு போகிற ஆயத்தப்படுத்துவதற்காக தந்த இந்த ராமசேசிலே இருந்து உன்னை நீ கேடுண்டாகி திரும்பவும் அடிமைதனத்திலே போய் உழவ வேண்டுமானால் என்ன காரணம் சிந்தித்து பாருங்கள். உலக ஆசை, உலக பணத்தின் ஆசை, உலக மோகம், உலகத்தினுடைய இச்சம், சுய யோசனையில் சாருகிறது. அதுதான் நீதிமொழிகள் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சுய சிந்தனையில் சாருகிறது, சுய யோசனையில் இன்னைக்கு ஆராதனை இருந்தால் என்ன, இன்னைக்கு உறங்கினா என்ன, இன்னைக்கு உடம்பு டயர்டு, நீ உலகத்தில் உன்னுடைய வாழ்வுக்காக உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ பகல பூரா கடந்து கஷ்டப்பட்டுட்டு ராத்திரி பூரா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு வலி என்று ஆண்டவருடைய ஆராதனையை தவிர்த்து போடுகிறாய் என்றால் அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். ஆண்டவருடைய எரிச்சல் வீட்டில் தங்கும், ஆண்டவருடைய எரிச்சல் குடும்பத்தில் தங்கும், ஆண்டவருடைய கோபம் வீட்டில் தங்கும், ஆண்டவருடைய அக்கிரம, ஆண்டவருடைய அக்கிரம செயல் ஆண்டவர் விட்டுவிட்டால் அக்கிரம செய்கைகள் நம்முடைய வீட்டில் உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறவனாக உங்களோடு நின்று ஆண்டவருடைய தூது தந்து கொண்டு இருக்கிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர் அழைத்தது நோக்கம் பரதேசியில் கொண்டு வைப்பதற்காக, உன்னை தெரிந்து கொண்டது நோக்கம் பரதேசியில் கொண்டு வைப்பதற்காக, யோசேப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பினது போல பிதா இயேசுவை உனக்காக அனுப்பியிருக்கிறார். அந்த யோசேப்பு என்ன பாடுபட்டான் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதை விட 100 மடங்கான பாடுகளை, உபத்திரவங்களை, அவரது சரீரம் உழுத நிலம் போல பிக்கப்பட்டது, காயப்பட்டது, நொறுக்கப்பட்டது, சபையில் வந்திருந்து தூங்குவதற்காக அல்ல, சபையில் ஏனுத்தானு இருப்பதற்காக அல்ல, சபையில கணிப்பதற்காக அல்ல, உங்களுடைய சொந்த சுய வேலையை பார்ப்பதற்காக அல்ல, அந்த பரதேசி என்கிற பாலும் தேனும் ஊருக்கு ஊறுகிற சமமான அந்த பரதேசியில 1000 வருஷம் சுகமான மகிமையான மாட்சிமையான வாழ்க்கை வாழ்வதற்காகவே உன்னை அழைத்து வைத்திருக்கிறார். உன் அழைப்பை நீ புரிந்து கொள்ளாமல், உன் தெரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளாமல், இயேசு எதற்காக அழைந்தார், இயேசு எதற்காக சரீரம் கிக்கப்பட்டது, இயேசு எதற்காக இரத்தம் சிந்தப்பட்டார் என்பதை புரிந்து கொள்ளாமல் உலக கவலை, உலகத்தின் வாடு, உலகத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய என்னுடைய தேசத்திற்கு சுதந்திரமாக அழைப்பதற்காக வந்திருக்கிறேன், ஆனால் யார், என் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? எலியா சொன்னான், ஆண்டவருடைய பட்சத்தில் இருக்கிறவன் இந்த பக்கம் வாருங்கள், பிசாசின் பட்சத்தில் இருக்கிறவர்கள் அங்கே போங்கள், இங்கும் அங்கும் குந்தி குந்தி போகாதீர்கள் என்று அவன் எலியா ஜனங்களை பார்த்து எச்சரித்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உலகத்துக்கும் தேவனுக்கும் குந்தி குந்தி போகிறது என்ன? நீ உலகத்தில் செய், உல சம்பாரி பிள்ளைகளுக்காக சேரு, ஆண்டவருக்கு முதையெடுத்து கொடு. நீ உனக்காக, உன்னுடைய பிள்ளைக்காக, உலகத்துக்காக உழைத்து உன்னுடைய சரீர கலைப்பினால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை கொடுக்காவிட்டால் சரீரத்தில் கொப்பளங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வியாதிகளும் வராது என்பது என்ன நிச்சயம்? அவருடைய சரீரத்தில் என்ன பாடுகள் வந்தது, எவ்வளவு உபத்திரம் வந்தது, எத்தனை காயங்களை ஏற்றுக்கொண்டார், எத்தனை சவுக்கடியை ஏற்றுக்கொண்டார், எத்தனை உபத்திரவங்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த சரீரத்தை நீ ஞாபகப்படுத்தாமல் உன் சரீரத்தை கொண்டு எனக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு என்னுடைய சரீரம் விளைவீரம், நான் பகல் பூரா உழைத்திருக்கிறேன், பகல் பூரா வேலை செய்திருக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஆண்டவருக்கு சமூகத்தில் போக வேண்டுமோ, போக முடியுமோ என்று நிர்விசாரமாக இருக்கிறவருடைய சரீரம் ஆண்டவர் சரீரம் பாதிக்கப்பட்டது போல் ஏன் பாதிக்கப்படாது என்று கேட்கிறேன்.
ஏன் பாதிக்கப்படாது என்று கேட்கிறேன். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை அவர் நேசிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் உள்ள ஆசீர்வாதம். அவருக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த சாபம் நமக்கு அல்ல. ஆனால் நமக்கு ஆண்டவராகிய தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மறந்து நம்முடைய முற்பிதாக்கள் செய்த சாபத்தில் அகப்பட்டு கிடந்ததை அவர் இரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததை மறந்து திரும்பவும் அந்த சாபத்திலே, திரும்பவும் அந்த அக்கிரமத்திலே, திரும்பவும் அந்த இச்சையிலே, திரும்பவும் அந்த உபத்திரவத்திலே, திரும்பவும் கண்ணுக்கு இனிமையான இச்சை, காதுக்கு இனிமையான இச்சை, அதாவது அதை சிந்திக்கிறதுக்கு இனிமையான இச்சை, அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு முதல் இடம் கொடுப்பதற்கு நீ ஆயத்தம் தானா? நீ ஆயத்தம் தானா? ஆயத்தமாக இருந்தா இந்த அதிகாலையில் கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன்னை கிருபையினால் நிறைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய அன்பினால் நிறைக்க வல்லவராயிருக்கிறார். யோசேப்பை தேவன் எதற்காக அனுப்பினாரோ அதே போல இயேசுவை நமக்காக அனுப்பியிருக்கிறார். நமக்காக அனுப்பியிருக்கிறார். அவர் பட்ட பாடுகளை ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் பட்ட உபத்திரவங்களை ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் பட்ட வியாகுலங்களை ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் பட்ட வேதனைகளை ஒரு விசை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எதுக்காக எதுக்காக இயேசுவை அனுப்பினார்? நம்மை மீட்டெடுப்பதற்காக. பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் கொண்டு வைப்பதற்கு முன்னால், கொண்டு வைப்பதற்கு முன்னால் அந்த நல்ல தேசத்தில் கொண்டு வைத்தார். ஆனாலும் அடிமைதனத்தில் போய் 400 வருஷம் விழுந்தார்கள். நம்மளையும் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் கொண்டு வைப்பதற்கு முன்னால் சபையில் கொண்டு வச்சிருக்கிறார். ஆனாலும் நம்ம விழுந்து போகிறோம், நம்ம விழுந்து போகிறோம். நம்ம பாலும் தேரும் ஊறிய கானான் தேசத்துக்கு ஒப்பான பரதேசிக்கு போகிறோமா? இல்லை பாலும் பால்கடிப்பும் துக்கமும் வேதனையும் அக்கினியும் கந்தகமும் புழுவும் ஏறுகிற அந்த நரகத்தில், பாதாளத்தில் பங்கடைய போகிறோமா? 2 தீக்கத்தரிசிகள், 2 பேரும் பவர்ஃபுல் தீக்கத்தரிசிகள், பவர்ஃபுல் தீக்கத்தரிசிகள். கை ஓசத்தினவரை நிற்க வச்சான். முதிர் வயதோட அந்த தேசத்தை பெத்லகேமை ஆட்டி படைச்சு கொண்டிருந்த தேவனுடைய வார்த்தையை பிரதிபலித்து கொண்டிருந்த முதிர் வயதான தீக்கத்தரிசி, 2 பேரும் பிதாக்கள் அதாவது பரதேசிக்கு பேசியார் இல்லை. 2 பேரும் ஒரே கல்லறையில் பாதாளத்துக்கு போனார்கள். ஊழியம் செய்தால் போராது, விசுவாசியாக இருந்தால் போராது, இல்லை ஊழியக்காரனாக இருந்தால் போராது, இல்லை தேவனுக்கு வாழ்கிறேன் என்று தியானஸ்தானம் எடுத்தால் போராது. நீ எப்படி வாழ்கிற? நீ உலகத்துக்கு போகும்போது எப்படி போகிற? உன் தலைமையில் எப்படி இருக்கிறது? உன்னுடைய மீசை எப்படி இருக்கிறது? உன் தாடி எப்படி இருக்கிறது? உன் ட்ரெஸ் எப்படி இருக்கிறது? அலங்கோலமாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். சர்ச்சைக்கு வந்தால் தான் நம்முடைய அபயங்களை எல்லாம் மறைக்கிறோம். ரோட்டில் காணும்போது பாதி மார்பு வெளியில் தெரிஞ்சிருக்குது. இதெல்லாம் கண்ணில் காணுகிறேன். நம்ம விசுவாசிகளை தான் சொல்கிறேன், அடுத்த விசுவாசிகளை சொல்லலை. சால் போடாமல் திரிகிறார்கள். நம்ம விசுவாசி, நம்ம பந்தியில் கை போடுகிறவர்களை சொல்கிறேன். இது காண்டவர் நம்மளை அழைத்தார். இது காண்டவர் நம்மளுக்கு இரத்தம் சிந்தினார். இதுக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. நல்ல தேசமாகிய இந்த சபையை நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ ஆதி திருச்சபைகள் விழுந்து கொண்டு இருக்கும் போதும், இந்த உபத்திரவ காலத்தில், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும், இந்த ஊழியம் செய்வதற்கு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையிலும், ஐயோ கைக்கு அதாவது பெட்டிக்கடை இருக்கிறது போல, கர்த்தருடைய வசனம் பெட்டிக்கடையை போல வாரி விரித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனவாட்டி சபையை தந்தது எதற்காக? இந்த சபைக்காக இரத்தம் சிந்தினது எதற்காக? இந்த சபைக்காக சரீரம் கிழிக்கப்பட்டது எதற்காக? இந்த இதற்காக கொல்கதா மலையில தவண்டு தவண்டு ஏறினார். சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் என்னெல்லாம் செய்து, எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு வாரினால் அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு காடி தண்ணியை குடிச்சாரு. அவர் பிறருக்காக வைத்த அன்பு, உனக்காக வைத்த அன்பு, உன் சரீர பாடை மாற்றுவதற்காக, உன் சரீர வேதனை தீர்ப்பதற்காக, உன் துக்கத்தை மாற்றுவதற்காக, உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக, உனக்கு செழிப்பை தருவதற்காக அந்த நல்ல தேசத்தில் கொண்டு போய் வைத்தார். எகிப்திலேயே நல்ல தேசம் என்று சொல்லக்கூடிய கோசோர், கோசோர் தானே, ராமசேஸ் என்கிற அந்த இடத்தை நீங்க பைபிளை படிங்க. அந்த அமர்ந்த தண்ணி, ஆடுகள் தண்ணி குடிக்க வேண்டிய இடம், ஆடுகள் மேய வேண்டிய இடம், நல்ல ராஜா வீட்டில் வைக்கக்கூடிய பேரித்தம்பளங்கள், நல்ல ஒரு தேசத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் சுகத்தை கேட்டால் சுகத்தை தருகிற இடம், விடுதலை கேட்டால் விடுதலை தருகிற இடம், ஆசீர்வாதத்தை கேட்டால் ஆசீர்வாதத்தை தருகிற இடம், எதை கேட்கிறாரோ அதை நாம் கேட்கக்கூடிய இடமாக சபையை தந்தார். இந்த இதை எல்லாம்
புல்லுள்ள இடத்துல மேய்ஞ்சி நல்ல அமர்ந்த தண்ணீரை தண்ணி குடிச்சிட்டு அவர்கள் அந்த தேசத்து விக்கிரகத்தை வணங்கினார்கள். அந்த தேசத்து ஜனங்களோடு உறவாடினார்கள். அந்த தேசத்து ஜனங்களோடு திருமணம் பண்ணினார்கள். அடிமைதனத்தில் அகப்பட்டார்கள். இந்த நல்ல சபையை நமக்கு தந்து கேட்கிறதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்புள்ள ஒரு சபையை தந்து இந்த சபையிலிருந்து நீ பெற்றுக்கொண்டு நல்ல புல்லை புசித்து நல்ல அமர்ந்த தண்ணீரை குடித்து நல்ல பேர்ச்சம்பளத்துக்கு நல்ல ராஜா வீட்டு சாப்பாட்டுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த கிருபையெல்லாம் பெற்றுட்டு இன்னும் பாவத்தின் அடிமை தினத்தில் உன்னுடைய இடுப்பு தெரிவதற்கு சாரி கட்டிட்டு உலகத்துக்கு போக வேண்டுமா? மார்பகம் பாதி தெரியுண்டிய அளவுக்கு உலகத்துக்கு போக வேண்டுமா? என்னை கேட்கிறவுடைய தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பந்தியில் கை போடுகிற நீயும் நானும் ஆண்டவர் எதுக்காக இந்த ராமசேஸ் என்கிற நல்ல தேசத்தை நமக்கு தந்தார்? பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் கொண்டு போகிறது போல ஆயிரம் பேர் அரசாட்சியில் உன்னையே நீ கொண்டு சேர்ப்பதற்காக அல்லவா?